ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் சயின்ஸ் என்சிஆர்டில் உள்ள சாப்டர் 15, ஏர் அரௌண்ட் அஸ். நம்ம இந்த லெசனில் யாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே ஏர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஏரை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் ஏர் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீஸில் இருக்க லீவ்ஸ் அசையும் போது, அதே டைம் நம்ம கிளாத்ஸ் ஹேங் பண்ணி போட்டதுன்னா அதை அசையும் போது, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட புக்கில் இருக்க பேஜஸ் எல்லாமே ஃபேன்சி ஸ்டைலாக இருந்தால் ஃபால்ட்டர் ஆகும், நம்மளோட கைட் ஃப்ளை ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்டர் ஃபைவ்ல நம்மளோட சாண்ட் அண்ட் சார்டஸை செப்பரேட் பண்ணதுக்காக நம்ம வினோவிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ நம்மளோட ஸ்டார்ம்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து விண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்பீட்ல நம்மளுக்கு ப்ளோ ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளோட ஏரோட ப்ரெசன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி 1. இதில் நம்ம ஒரு ஃப்ரிக்கே மேட் பண்ணி அதை நம்மளோட ஓப்பன் ஏரியாவில் இருக்க எல்லா டைரக்ஷன்லையும் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ரொட்டேட் ஆகும். எப்படி அப்படின்னா, அங்கே வந்து ஏர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ நம்மளோட வெதர் கிளாக் பார்த்தீங்கன்னா, ஏர் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுமோ அந்த டைரக்ஷனில் அதுவும் மூவ் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இஸ் ஏர் ப்ரெசென்ட் எவ்ரிவேர் அரௌண்ட் அஸ். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஏர் இருக்கா, அதுதான் பார்க்க போகிறோம் ஆக்டிவிட்டி 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்கப் போகிறோம், எம்டி பாட்டில், அதுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை அப்சைட் டவுனாக திருப்பி வச்சோம் அப்படின்னா, அதை வந்து இப்போ நம்ம ஒரு வாட்டருக்குள்ளே டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் என்ட்ரு ஆகாது பாட்டிலுக்குள்ளே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக நம்மளோட பாட்டிலை சரிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஃபுல்லாக பபிள்ஸாக வரும். ஸோ ஏன் அதில் பபிள்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்டரில் ஃபுல்லாகவே ஏர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட வாட்டரை உள்ளே ஏற்ற விடாமல் அது வெளியில் ரிலீஸ் ஆகி வரணுங்கிறதுக்காண்டி அது ரெண்டும் இப்படி அந்த டைமில் தான் வரக்கூடியது பபிள்ஸ். ஸோ நம்மளோட பாட்டில் ஃபுல்லாகவே ஏர் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ ஏர் வந்து ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம், அதே டைம் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ஏருக்கு எந்த கலரும் கிடையாது, இது நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட். நம்மளோட ஏர்த்லேருந்து ஒரு தின் லேயர் சரௌண்டிங்ஸில் நம்மளுக்கு ஏர் இருக்க தான் செய்யுது, அது ஒரு கிலோமீட்டர் லெவலில் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்மளோட சர்ஃபேஸ் ஆஃப் ஏர்த்லேருந்து. அதை தான் நம்ம என்ன சொல்லணும், அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஹையர், நம்மளோட அட்மாஸ்பியரில் ரொம்ப ஹையராக போனோம் அப்படின்னா அங்கே ரொம்பவே ஏர் ரொம்பவே ரேராக இருக்கும். அதனால தான் நம்மளோட மவுண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கிளைம் பண்ணும்போது ஆக்சிஜன் சிலிண்டரை கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகுது, வாட் இஸ் ஏர் மேடப் ஆஃப். நம்மளோட ஏர் எப்படி மேடாக இருக்கு, 18th century வரைக்கும் நம்மளோட ஏர் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுங்கிறதா நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம பார்த்து ஏர் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அது மிக்சர் ஆஃப் மெனி கேசஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், வாட்டர் வேப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஏரில் வாட்டர் வேப்பர் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட வாட்டர் வேப்பர் இருக்கிறனால தான் நம்மளோட கோல்டு சர்ஃபேஸாக இருக்கப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே கண்டென்ஸ் ஆக்கி ட்ராப் ஆஃப் வாட்டர்ஸ் எல்லாம் அப்பியர் பண்ண வைக்குது. அதே டைம் நம்மளோட வாட்டர் சைக்கிளுக்கு மெயினாக இருக்கக்கூடியதே வாட்டர் வேப்பர் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்சிஜன். நம்மளோட டீச்சர் ப்ரெசண்டாக இருக்கும் போது நம்ம ரெண்டு கேண்டில் எடுத்து வைக்கணும், அந்த டைமில் நம்ம ரெண்டு கேண்டிலையும் ப்ளோ பண்ணிட்டு, ஸோ நம்மளோட ஒரு கேண்டில் மட்டும் நம்ம ஒரு டம்ளர் வச்சு மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளோட ரெண்டு கேண்டிலுமே எரியுமா, ஒரு கேண்டில் எரிஞ்சிட்டே இருக்கும், இன்னொரு கேண்டில் டம்ளர் வச்சு முடிக்கிற கேண்டில் லைட்டாக அணைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, அதுக்குள்ள சம் காம்பனண்ட் ஆஃப் ஏர், அது கேண்டில் பேன் பண்ண விடாது. ஸோ நம்மளோட கேண்டில் பேன் பண்ண சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏர் தான் நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிஜன் சொல்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நைட்ரஜன். நைட்ரஜனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் வச்சு மூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேண்டிலில் எந்த ஏர் வந்து நம்மளோட கேண்டில் பேர்ன் பண்ண சப்போர்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அது நைட்ரஜன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடு. ஒரு க்ளோஸ்டு ரூமில் நம்ம ஒரு மெட்டீரியல் பேன் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு லைட் சஃபகேஷன் ஏற்படும். ஏன் அப்படின்னா, அதில் நிறைய கார்பன் டை ஆக்சைடுனால தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரூம் ஃபுல்லாக அக்குமுலேட் ஆனதுனால நம்மளுக்கு சஃபகேஷன் ஏற்படும். ஸோ நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளோட ஏரில் ஸ்மால் காம்பவுண்ட் தான். அதே டைம் நம்மளோட பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்மளோட பேனிங் அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம ட்ரை லீவ்ஸ் எல்லாமே பேன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரௌண்டிங்ஸை பொல்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டஸ்ட் அண்ட் ஸ்மோக்ஸ். நம்மளோட ஃபியூவல்ஸ் பேன் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையவே ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸ் இருக்கும், அதே போல் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல். அதனால தான் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா லாங் சிம்னிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கை கிட்ட வச்சுருக்காங்க, ஏன்னா அது நம்ம நாஸ்டில்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அது ஸ்கைல பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகிற இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஏர்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆக்டிவிட்டி 4 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சன்னி ரூம்ல நம்மளோட டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சின்னதா சன்லைட் வரக்கூடிய இடத்த மட்டும் நம்ம ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்து வழியா வரக்கூடிய நம்மளோட பீம் ஆஃப் சன்லைட்ல பாத்தீங்கன்னா அது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா நம்மளோட ஏர்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி.
So, நம்மளோட dust particles வந்து இடத்துக்கு இடம் வேறுபடும். Place. So, நம்ம next பார்க்க போறது நம்ம வந்து என்ன அப்படினா நம்ம ஏர் இன்ஹேல் பண்ணும்போது நம்ம நாஸ்டல்ஸ் வழியா அந்த டஸ்டஸ் உள்ள போகும்போது நம்மளோட நோஸ்ல இருக்கக்கூடிய ஃபைன் ஹேர் அண்ட் மஸ்கஸ் தான் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு போகாம நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம வாய் வச்சு சுவாசிச்சோம் அப்படின்னா அந்த டஸ்டஸ் எல்லாமே நம்ம பாடியில என்டர் ஆயிரும். ஸோ நம்ம கன்க்ளூடரா பார்த்தோம்னா ஏர்ல வந்து சம் கேசஸ் இருக்கு, வாட்டர் வேப்பர் இருக்கு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த கேசஸ்லயும் பார்த்தீங்கன்னா மெயினா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மெனி அதர் கேசஸ். ஸோ நம்மளோட காம்போசிஷன் ஆஃப் ஏர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடு தான் செய்யும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து 99% ஆஃப் ஏர்ல 99% இருக்கு. அதே போல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃபியூ அதர் கேசஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் பாத்தீங்கன்னா 1% இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது ஹவு டஸ் ஆக்சிஜன் பிகம் அவைலபிள் டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் லிவிங் இன் வாட்டர் அண்ட் சாயில். ஸோ நம்மளோட வாட்டர்லயும் சாயிலையும் வாழக்கூடிய அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸ்க்கும் எப்படி ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவிட்டி ஃபைவ் எடுத்ததுல நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் மெட்டல் கண்டெய்னரையோ எடுத்து அதுல வாட்டர் ஹீட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அது லைட்டா பபிள்ஸ் மேக் ஆகும். ஸோ எப்படி அது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல நம்மளுக்கு ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்குது நமக்கு தெரியும். நம்மளோட வாட்டர்ல வாழக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வான ஆக்சிஜன்ல தான் ரெஸ்பைர் பண்ணிருக்கு. ஸோ நம்மளோட வாட்டர்ல ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்குங்கிறத நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்டிவிட்டி சிக்ஸ். இதுல நம்ம கொஞ்சோண்டு ட்ரை சாயில் எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அதுலயுமே பபிள்ஸ் வரும். ஸோ இதுவுமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஏர், சாயில்ல ஏர் இருக்குன்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை வச்சுதான் சாயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிசம் இருந்தாலும் சரி நம்மளோட பிளான்ட் ரூட்டா இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட மண்ணில் நம்ம பார்த்தோம் நிறைய ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மழை பெய்யும் போது ஃபுல்லாவே நிறைஞ்சிரும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னா சாயில்ல வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வெளியில வந்து ரெஸ்பைர் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எர்த் வார்ம் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஸ் அப்போ வெளியில வந்து ரெஸ்பைர் பண்ணிக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது ஹவ் இஸ் த ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர் ரீப்ளேஸ். நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் எப்படி ரீப்ளேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நம்மளோட பிளான்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வழியா ஃபுட்டை மேக் பண்ணுது, அதே டைம் ஆக்சிஜனே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்மளோட பிளான்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்சிஜன் அதோட ரெஸ்பிரேஷனுக்கு கன்சியூம் பண்ணுதோ அதை விட அதிகமாகவே அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட அனிமல்ஸ் வந்து பிளான்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ நம்மளோட ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல எப்படி கிடைக்குதுன்னா நம்மளோட பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரெஸ்பிரேஷன் வழியாகவும் நம்மளோட போட்டோசிந்தசிஸ் வழியாகவும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விண்ட்மில். விண்ட்மில் பார்த்தீங்க அப்படின்னா அது விண்டால் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ விண்ட்மில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது டியூப் வெல்ஸையும் ஃப்ளவர் மில்ஸையும் ரன் பண்ணதுக்காண்டி, அதே டைம் நம்மளோட விண்ட்மில் எலக்ட்ரிசிட்டியும் ஜெனரேட் பண்ணும். ஸோ நம்மளோட ஏர் இன்னும் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேராஷூட், ஏரோப்ளைன்ஸ், கிளிட்டர்ஸ் இது எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ப்ளசன்ஸ் ஆஃப் ஏர்ல நம்மளோட பேர்ட்ஸ் பட் இன்செக்ட்ஸ் எல்லாமே ஃப்ளை பண்ணும். ஸோ நம்மளோட ஏர் வந்து நம்மளோட ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கு அதோட சீட்ஸையும் போலனையும் டிஸ்பர்சல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட வாட்டர் சைக்கிளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏர். ஸோ இந்த ரசனை நம்ம ஏரை பற்றி தான் பார்த்துருந்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.